Welcome back to Lotus Channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லைம் எப்படி செய்யறதா பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற திட்டங்கள் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுல் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இதில் நான் வந்து எதுவுமே சேர்க்கல. இப்போ வந்து போரிக் ஆசிட் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக இது இல்லாமல் நம்மளால் ஸ்லைம் செய்ய முடியாது. இது கேரம் பவுடர்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7 ரூபீஸ் தான். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்ட் பேக்கிங் சோடா. இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 3 பின்ச் அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம். இது கூட நம்ம ஒரு 7 to 8 ஸ்பூன் அளவு வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற்றி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப திரியான மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மோர் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பேக்கிங் சோடா போட்டதால் அப்படி தான் நிறையா வரும். ஸோ இப்போ வந்து நான் மோர் தென் ஒரு 7 to 8 கிட்ட ஒரு 1/2 பவுல் வர வரைக்கும் நான் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா இதுவாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ தண்ணி ஊற்றும் போது அது கரையே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ஒரு இது ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் இப்படி ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது நமக்கு ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபெவிகம் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கலாம், பட் லோக்கல் பிராண்ட்ஸ் கம் எடுக்காதீங்க. அதில் வந்து வரல, நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபெவிகம் இது வந்து 10 ரூபாது 5 ரூபாதில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து கம் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஊற்றி முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆர் 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து வாட்டர் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இது மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஷேக் பண்ணி அந்த வாட்டரை ஊற்ற போகிறோம். ஏன்னா நமக்கு கம் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே தங்கிடும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஊற்றுறேன். பாருங்கள், ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா, ஐ மீன் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது எப்படி வந்து லிக்விடே கன்சிஸ்டன்சியாக இருக்குது. பட் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவேட்டரை ஊற்றும் போது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றுனேன். பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க பாருங்கள் எப்படி வந்து நமக்கு அது ஸ்பூனில் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஆனால் நம்ம செஞ்சு முடித்த உடனே நமக்கு ஸ்பூனில் சுத்தமாகவே ஒட்டியிருக்காது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து கல் மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த பாருங்கள் எனக்கு தனியாக பவுலை விட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்பூனில் இருந்ததையும் நான் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையில் ஒட்டாது. நம்ம கையில் ஒட்டுற ஸ்டேஜை வந்து தாண்டிட்டோம். ஸோ இப்போ நான் ஸ்பூனில் இருக்கதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் எடுத்து அதிலேயே சேர்த்துட்டு இப்போது கையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இஃப் மேபி உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒட்டுச்சுன்னா லைட்டாக பக்கத்தில் இருக்க அந்த ஆக்டிவேட்டரை கையில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒட்டாது. இப்போ பாருங்களேன் இது எப்படி கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆக்டிவேட்டர் அந்த போரக்ஸ் பவுடர் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஏரியல் பவுடர், எனி டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்ஜென்ட் பவுடர் 1/2 ஸ்பூனும் சால்ட் 1/2 ஸ்பூனும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆக்டிவேட்டட் போரக்ஸ் பவுடர் இல்லாதவங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணி போரக்ஸ் பவுடராகவும் வாங்கிக்கலாம். இல்லைனா நான் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர்னு தனியாகவே விற்குது, நான் அதையும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குறதுக்குமே இதுக்குமே ஒரு வித்தியாசமும் தெரியல. அவ்வளோ சாஃப்டாக டக்குன்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நமக்கு எப்படி வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னுட்டு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். நான் விளையாடிட்டு இருந்தேன். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கம் வந்து ஃபெவிகம்மே வாங்குங்க. மற்ற கம்மில் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு நாட் ஓகே, சரியாக வரல. இல்லை நீங்கள் ஃபெவிகாலில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து செஞ்சுட்டேன். இது நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வைக்கணும். நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா அது மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸை போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். நீங்களுமே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.